தென்திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து வருகின்றனர். தகவலை பதிவிடுகிறார் செய்தியாளர் அர்ஜுனன். அங்கே வந்து இப்போ சிறப்பு நாளுங்கிறதுனால பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்கிறாங்க, அது குறித்தும் அங்குள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். தென்திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ளது. இது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்ட கோயிலாக விளங்கி வருகிறது. மேலும் இந்த மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தை அன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அதற்கான சிறப்பு விசேஷம் என்னவென்றால், திருப்பதியில் உள்ள ஏழுமலையானுக்கு செல்ல முடியாத பக்தர்கள், அங்கே காணிக்கையை செலுத்த முடியாத பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து காணிக்கை செலுத்தினால் போதுமானது என்ற ஒரு ஐதீகம் உள்ளதால் இங்கே உள்ள திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இங்கு வந்து தங்களது காணிக்கைகளை செலுத்தி வருகின்றனர். மேலும் பிரம்மோற்சவ விழாவிலும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று 3வது சனிக்கிழமையான முன்னிட்டு பிரமோட்சத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று அதிகாலை 3 மணிக்கு காலசாந்தி என்னும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்கள் அதிகாலை முதலே மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த போதிலும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதி மற்றும் மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக சிறப்பு பேருந்துகளும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு பொதுமக்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலானது திருப்பதி ஏழுமலையானுக்கு நிகரான தெய்வமாக தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் கருதப்படுவதால் இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சண்முகவே அர்ஜுனன், இப்போ புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா, இல்லை ஒவ்வொரு மாதங்களுமே சனிக்கிழமை அது போன்ற நாட்களிலே கூட்டம் அதிகமாக வரக்கூடிய கோவிலா அது? இந்த திருக்கோவிலுக்கு வந்து ஆண்டு முழுவதும் பல்லாயிரக்கண பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வந்தாலும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதுபோல ஆண்டாள் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலில் சென்று சாமி தரிசனம் செய்து செல்வதை நடைமுறையாக வைத்துள்ளனர். இது மலைக்கோவிலாக இருந்தாலும் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் கால்நடைகள் பெருக வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் தொடர்ந்து காணிக்கைகள் செலுத்தி வருவது தொடர்ந்து நடைமுறையாகிறது. மாடுகள், ஆடுகள், தாங்கள் விளைவிக்கக்கூடிய தானியங்களை இங்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கையாக செலுத்தி ஆண்டுதோறும் சிறப்பு தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். சண்முகவே அர்ஜுனன், இப்போ திருப்பதி அப்படின்னா லட்டு பிரசாதம் எல்லாத்துக்கும் பெருமையாக தெரிந்த விஷயம்தான். அதுபோல தென் திருப்பதிக்கு என்று சிறப்பான பிரசாதம் ஏதேனும் இருக்கிறதா, பிரத்யேகமாக ஏதேனும் இருக்கிறதா? இங்கு வந்து சாமிக்கு நைவேத்தியமாக இடப்படும் பொங்கல் மற்றும் லட்டு போன்ற பிரசாதங்கள் வந்து விற்பனைக்கு வைக்கப்படுகிறது, இலவசமாக வழங்கப்படுவதில்லை. இருந்த போதிலும் வந்து பக்தர்கள் அங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதத்தை வந்து பிரசாதமாகவும் புளியோதரை போன்ற மற்ற பிரசாத பொருட்களையும் வாங்கி செல்கின்றனர். இங்கு வந்து திருப்பதியை போல நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றி அர்ஜுனன்.